எல்லோருக்கும் வணக்கம். உங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் சிறப்பாக அமையணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பொய்யா உங்களுக்கு வரல அப்படின்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு வரல அப்படின்னா, அதை நீங்கள் பொய்யாகவே ஃபஸ்ட்டு நடிக்க ஆரம்பிக்கணும், பொய்யாகவே பழக ஆரம்பிக்கணும். அப்போ அந்த மாதிரி பொய்யாக நடிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உண்மையாக மாற ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கர்ணனுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய குணமே கிடையாது அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது. அப்போது கர்ணன் எப்போ அந்த விஷயத்தை வளர்த்துக்கிட்டாரு அப்படின்னா, தன்னோட அப்பா யார், அவங்களோட அவனோட அப்பா யார் அப்படின்னு சொல்லி அவருக்கு பல கேள்விகள் வந்துச்சு. அந்த மாதிரி கேள்விகளுக்கு அவரால் பதில் கொடுக்க முடியல. அப்போ நம்ம வாங்கக்கூடிய தன்மையில் இருக்கிறனால தான் இந்த பிரச்சனை என்பது வருது. நம்ம கொடுக்கக்கூடிய தன்மைக்கு போய்ட்டுனா யாரும் அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்றக்காக அவர் கொடுக்க ஆரம்பித்தார். அவர் கொடுக்க ஆரம்பித்ததுனால என்னாச்சு அப்படின்னா, பழக்கம் வழக்கமாக மாற ஆரம்பிச்சுது. அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பழக்கம் வழக்கமாக மாறும் எப்போ அப்படின்னா, நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது அது மாற ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை உங்களால் பண்ண முடியல அப்படின்னா, அது பொய்யாகவே நடிக்க சொல்லி சொல்கிறேன். இப்போ உண்மையாகவே உங்களால் அன்பாக ஒருத்தவங்ககிட்ட இருக்க முடியல அப்படின்னா, பொய்யா அன்பாக நீங்கள் இருக்க ஆரம்பிங்க, பொய்யா பழக ஆரம்பிங்க. பொய்யா பழக ஆரம்பிக்கிறதுனா, முன்னாடி ஒன்று பண்ணிட்டு பின்னாடி போய் ஒன்று பண்ணுறது, இது இந்த பொய்யை நான் சொல்லலை. உண்மையாக நீங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் போது, என்னால் அதெல்லாம் கொடுக்க முடியல, அவங்ககிட்ட நான் பொய்யா நடித்தாலும் நல்லா இருக்கிற மாதிரி நடித்தாலும் பின்னாடி எனக்கு வந்து முழுக்க முழுக்க நெகட்டிவிட்டி தான், அவங்கள பற்றி திங்க் பண்ணும்போது எனக்கு நெகட்டிவிட்டி தான் மைண்டில் வருது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பொய்யாகவே வந்து அவங்ககிட்ட நீங்கள் சந்தோஷமாக அழகாக இருக்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட்டிப்பிடிச்சி பேசுங்க, பழகுங்க, எல்லாம் பண்ணுங்கள். அது ஒரு கட்டத்துக்கு மேலே உண்மையாக அன்பாக மாற ஆரம்பிச்சிடும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு லுக் லைக்லாம் எடுத்துக்கலாம். இப்போ விஜய் மாதிரி இருக்கிறாங்க, தனுஷ் மாதிரி இருக்கிறாங்கல்ல, அஜித் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சும்மா அஜித் மாதிரி விஜய் மாதிரி அவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னாலே, ஒரு கட்டத்துக்கு மேலே இயல்பாகவே அந்த நடை உடை பாவனங்கள் எல்லாமே வந்து மாறிடும், விஜய் மாதிரியே மாறிடும். விஜய் மாதிரி லுக் லைக் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் மாதிரியே நடப்பாங்க அவங்களோட சாதாரண வாழ்க்கையிலும், அப்படி தான் நடப்பாங்க அவங்க, நாட் ஒன்லி இன் ஸ்டேஜ். அந்த மாதிரி உண்மையாகவே லைஃபே மாறிடும். ஏன்னா அவங்க அதிகமாக அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பாடி மெமரி, மசில் மெமரி அப்படின்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். இதை தான் வந்து 21 நாளில் சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படின்றது. அப்போ என்னன்னா, எல்லாத்துக்கு பின்னாடியுமே இந்த பொய்யா பழக பழக என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா, அது உண்மையாக மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹீரோயின் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நடக்கிறதுக்கு எல்லா ஹீரோயினும் பழகுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட நடை என்பது வேறு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட நடை என்பது மாறிடும். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அந்த அழகாக நடக்கக்கூடிய பக்குவத்தை அவங்க வளர்த்துப்பாங்க, அதுக்கு சில கிளாஸஸ்லாம் போவாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுனா, அவங்க பொய்யா நடக்க 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 அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண அவங்களோட நடையே வந்து பழைய நடை போயிட்டு புது நடை அவங்களுக்கு உருவாயிடுது. அப்போது நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பொய்யாக நீங்கள் ஒரு வாட்டியும் பழகும்போது அது உண்மையாக மாற ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு உண்மையாக வந்து இது நான் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். நீங்கள் சும்மா வந்து நான் பொய்யா நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு முன்னாடி நீங்கள் வேறு மாதிரி நடிச்சுட்டு பின்னாடி போய் நீங்கள் வேறு மாதிரி இருந்தீங்கன்னா அது என்றைக்குமே மாறாது. பட் நீங்கள் அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு உண்மையான அன்பாக வரமாட்டேது, நான் இன்னும் என்னோடய மனதை மாற்ற முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இதை மனதை மாற்றுவதற்கு மிக சிறந்த ஒரு ஈஸியான வழிமுறை, பொய்யாக நடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் உண்மையாக அது மாறிடும். அது எந்த கட்டமாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, அது வீட்டில் அன்பு காட்டுறதா இருந்தாலும் சரி, வெளியே அன்பு காட்டுறதா இருந்தாலும் சரி, நிச்சயமாக அடித்து சொல்கிறேன். நீங்கள் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துங்க, ஒருத்தவங்க வந்து சும்மா ஏதோ ஒரு விஷயத்த வந்து பேசுகிறாங்க. இப்போ ஒருத்தவங்க ஃபோன் பண்ண உடனே வணக்கம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க, இல்லை வணக்கம் திருச்சிற்றம்பலம், வணக்கம் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, உண்மையாக ஒரு கட்டத்துக்கு மேலே அது என்ன ஆகும் அப்படின்னா, அது பழக்கம் வழக்கமாக மாறி அது உணர்வு கூட டச் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு உணர்வாகவே டச் ஆகிடும். அப்படி என்னன்னா, எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறவங்க, அது உணர்வு ரீதியாக ஒரு கட்டத்துக்கு மேலே வணக்கம் வாழ்க வளமுடனுங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உணர்வு கூட அது டச் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த வார்த்தை என்பது சும்மா சாதாரண வார்த்தை இல்லாமல் உணர்வு கூட நிச்சயமாக டச் ஆகும். அது எப்போ டச் ஆகும் அப்படின்னா, சும்மா ஏனோ தானமோ அப்படின்னு சொல்லும்போது ஏற்படாது. இது உண்மையாக நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அது உண்மையாக மாற ஆரம்பிச்சிடும். அப்போது சப்கான்ஷியஸ் மைண்டை பழக்கிறது, 21 நாளில் சப்கான்ஷியஸ் மைண்டை பழக்கிறதுன்றதும் இந்த நடிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம்தான். அப்போ அனைத்து விஷயங்களும் இந்த நடிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ என்னன்னா, நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் உங்கள் மைண்டை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு இடத்துல நான் இந்த மாதிரி உண்மையாக மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, பொய்யாக நடிக்க ஆரம்பிச்சிருங்க, அது உண்மையாக மாறிடும். ஸோ இதுதான் இருக்கிறதுலே சின்ன பேசிக்கான ஒரு விஷயம். இதை நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு லெவலில் அடையலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.